ஓகே ஸோ கைஸ் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னரோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆக போதான். ஒன் செகண்ட் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாங்களா? ஸோ பிராக் லெஸ்னரோட கேரக்டர் சேஞ்ச் ரிலேட்டட் அப்டேட் வந்துருக்கு. ஸோ அது என்ன நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ ரெஸ்ல்மேனியா 38 ஒரு பெரிய மேட்ச் வந்து கேன்சல் ஆரம்பிருக்கு, அண்ட் இந்த மேட்ச் வந்து இப்போ நடக்கிற மாதிரி இல்லை. ஸோ அது என்னன்னு அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். அண்ட் அலெக்ஸா பிளஸ் ரிலேட்டட் அப்டேட் வந்துருக்கு. ஸோ அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன் ஃபியூச்சர் நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து யூஎஃப்சிக்கு வந்து திரும்பி போவாங்களா இல்லைன்னு வந்து அதுவும் நம்ம பிராக் வந்து கிளியர் பண்ணிருக்காரு. சோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. வீடியோ கடைசி பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இந்த சேனல் உங்களுக்கு டவுடே லேட்டஸ்ட் பாசிட்டிவ் சன்னி ரொம்ப இன்ட்ரஸ்டிங் வீடியோ கிடைக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண நம்மளோட ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின்ல இருந்து. சோ உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டோன் கோல்டோட ஒரு மேட்ச் வந்து ரூமரா இருக்கு ரெஸ்ல்மேனியாக்காக. சோ அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அண்ட் கெவின் ஓன்ஸ் கூட வந்து மேட்ச் நடக்கும். இந்த மாதிரி பார்த்தா அப்டேட் வந்து வந்திருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா டே மேஜர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டோன் கோல்ட் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ நான் வந்து வரமாட்டேன் அண்ட் நான் வந்து ரெசல் பண்ண மாட்டேன். ஸோ ரெசல் மேலே இந்த மேட்ச் வந்து இப்போ நடக்காது. ஸோ கைஸ் டே மேஜர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தப்பாகுது. ஏன்னா இப்போ டே மேஜர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா ரெசல் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கலையா. ஸோ ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெசல் மேலே பார்த்தீங்கன்னா மேபி கெவின் ஓன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரோல் இருக்கும், அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் கீச் ஏதோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே போல நம்ம ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு ஸ்டன்னர் போட்டு போயிடுவாங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ கைஸ் ரெஸ்ல்மேனியாக்காக இப்போதுக்கு பார்த்தோன்னா ஸ்டோன் கோல்டு வந்து வரமாட்டாங்கன்னு வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ டே மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. கைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தினாலும் வந்து கிட்டத்தட்ட 14-15 அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ ஸ்டோன் கோல்டு வந்து வருவாங்க என்னன்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு வந்து வரமாட்டாங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ கைஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் அலெக்ஸா பிளேஸ் பற்றி. ஸோ ரீசென்ட்லி நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அலெக்ஸா பிளேஸோட ரிலேட்டட் அப்டேட் கொடுங்க, எங்கே காணும், ராலியே வரமாட்டாங்க, என்ன ஆச்சு. ஸோ கைஸ் அலெக்ஸா பிளேஸ் ரிலேட்டட் பண்ணால் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா டபிள்யூ கிட்ட வந்து அலெக்ஸா பிளேஸ்க்காக பிளான்ஸே இல்லை. ஸோ என்ன தான் பண்ணணும் வந்து அவங்கள கொண்டு வந்துட்டாங்க, பட் அவங்களுக்காக என்ன பண்ணணும்னு வந்து தெரில. எங்கே புக் பண்ணுறது, யார் கூட ஃபியூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ கிட்ட வந்து அலெக்ஸாக்காக எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஸோ மேபி அலெக்ஸா பிளேஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க ரெசல் மீனியாவஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி நடப்போ ரெசல் மீன் 38 பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளேஸ் வந்து மேபி மிஸ் பண்ணலாம். அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளேஸ் வந்து ட்விட்டர் ஹேண்டில் ஒரு போஸ்ட் வந்து போகிறாங்க. அண்ட் அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடாக இருக்குது, மேபி அவங்க வந்து டபுள்யூ விடுறாங்க அந்த மாதிரி வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து அந்த ட்வீட் இருக்குது. ஸோ அப்படியே என்னடா ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்வீட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ட்வீட்டில் அலெக்ஸா பிளேஸ் கேப்ஷனில் என்ன எழுதியிருக்காங்கன்னா லவ் யூ ஆல் பிளாக் ஹார்ட் போட்டிருக்காங்க, ஜஸ்ட் வாண்டட் யர் டு நோ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து எனக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், அண்ட் இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட தெரிய வைக்கணும்னு வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து அலெக்ஸா பிளேஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த ட்வீட் மூலமாக. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா அலெக்ஸா பிளேஸ் வந்து விட போகிறாங்க டபுள்யூ அந்த மாதிரி வந்து ஃபேன்ஸை வந்து எல்லாரும் நினச்சின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து அவங்க ட்வீட்டு அப்படி தான் இருக்குது. பட் கைஸ் நான் ஹோப் பண்ணுவோம் ஸோ அலெக்ஸா பிளேஸ் வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, டபுள்யூ கூட வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு. இப்போதுக்கு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளேஸ்க்காக டபுள்யூ கிட்டே வந்து எந்தமே பிளான் இல்லை. ஸோ என்ன அப்டேட் இருந்தால் நான் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்டர்வியூலாம் போயின்னு இருக்காரு, அண்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட் பற்றி அவர் பேசினார். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட எப்பயும் வந்து ஷேர் பண்ணிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இன்டர்வியூல ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட வந்து ஒன்று கேட்கப்படுது. ஸோ லைக் வந்து ஸோ நீங்கள் வந்து திரும்பிய வந்து எம்எம்ஏக்கு வந்து போவீங்களா இல்லை வந்து யூஎஃப்சிக்கு வந்து போவீங்களான்னு வந்து பிராக் லெஸ்னர் கிட்ட வந்து கேட்குறாங்க. அண்ட் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் வந்து தராங்க. அண்ட் பிராக் லெஸ்னர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லைக் வந்து எம்எம்ஏ வந்து ஒரு யங்ஸ்டருக்கு தான் வந்து நல்லாயிருக்கும், யங்காக இருக்கிற ஆளுங்களாம் வந்து எம்ஏல வந்து கம்ப்ளீட் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இப்போ வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து பிராக் லெஸ்னர் த டபுள்யூஇ ஸ்டார்னு அப்படின்னு வந்து தன்னை சொல்லிக்கிறாரு. ஸோ நான் எம்எம்ஏக்கே போவேன் இல்லை யூஎஃப்சிக்கு போவேன்னு வந்து உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நம்பிக்கைலாம் இது பண்ணுறேன், ஏன்னா நான் அந்த இப்போ வந்து அந்த பக்கம் வந்து போகிற மாதிரி இல்லை. அண்ட் நான் வந்து இப்போது பிராக் லெஸ்னர் த டபுள்யூஇ சூப்பர் ஸ்டார் வந்து ஆயிட்டுருக்கேன். ஸோ கைஸ் நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள்யூஇயில் தான் வந்து இருக்க போகிறாங்க. அண்ட் அவங்க எம்எம்ஏ இல்லை யூஎஃப்சிக்கு வந்து இப்போ போகிற மாதிரி இல்லை, போக மாட்டாங்களாம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பிராக் லெஸ்னர் வந்து இன் ஃபியூச்சர் இப்போ வந்து வெறும் டபுள்யூஇயில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் மீன் அவங்க வந்து இப்போது ரொம்ப டைம் வந்து அவங்க இப்போ டபுள்யூஇயில் இருக்க போகிறாங்க, டைம் ஸ்பெண்ட் போகிறாங்க. இப்போ அவரோட ரீசெண்ட் ரன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன் ஃபியூச்சர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இன் ஃபியூச்சர்லேயே நம்ம பார்த்தோம்னா பிராக் லெஸ்னர் வந்து நம்ம ஒரு ஃபுல் டைமர் வந்து பார்க்கலாம், ஏன்னா அவங்க வந்து யூஎஃப்சி அண்ட் எம்எம்ஏக்கு வந்து போகிற மாதிரி இல்லை, அவங்க வந்து இப்போ ஆயிட்டாங்க டபுள்யூஇ சூப்பர் ஸ்டார். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட கரண்ட் ரா உமன் சாம்பியன் பெக்கி லிஞ்ச் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பெக்கி லிஞ்ச்
பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டலில் வந்து சில ட்வீட்லாம் வந்து போடுறாங்க, அண்ட் அந்த ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியடாக தான் இருக்குது. ஸோ அதுவும் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதிருக்காங்கன்னா ஹேஷ்டேக் WMSG ஐ வாஸ் ஃபேன்டாஸ்டிக்ஸ். MSGல வந்து நான் வேறு லெவலில் இருந்ததுன்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் EST பட் யூ ஆல்சோ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் மேன். அவங்க வந்து தன்னை வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ ரெஸல்மேனியா வந்து EST இல்லாமல் வந்து ரெஸல்மேனியா வந்து வாசிக்க முடியாது, ஸ்பெல் பண்ண முடியாது, மேன் வேர்டே வந்து ஸ்பெல் பண்ணாமல் வந்து ரெஸல்மேனியா வந்து நடக்காதுன்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு வந்து யூ ஆல்சோ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் அனிமல் விச் இஸ் வாட் ஐ ஆம். ஸோ நான் வந்து அனிமல் வந்து சொல்கிறாங்க. அதாவது இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியா வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பின்னாடி முன்னாடி பண்ணி வச்சு இந்த மாதிரி வேர்டை வந்து அதிலே இருக்கிற லெட்டரை வச்சு வேர்டை வந்து இது ஸ்பெல் பண்ணுவாங்க. அதை வந்து பெக்கிலின்ஸ் வந்து இங்கே சொல்கிறாங்க. கேஸ் இதோட பார்த்தீங்கன்னா கதை முடியல. இன்னொரு போஸ்ட் வந்து அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்துருக்கீங்க. யூ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் லீஸ், யூ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் ட்ரான். ஸோ கேஸ் இன்னும் முடியல. இன்னொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. யூ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் ரெஸ்ட், யூ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் லேட், யூ கேனாட் ஸ்பெல் ரெஸல்மேனியா வித்தவுட் மீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த போஸ்ட்டில் வந்து ஏன் போட்டிருக்காங்கன்னே தெரியல. பதவே இந்த ட்வீட்டுக்குள்ளே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ஃபேன்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா லைக் வந்து அக்கா நீங்கள் வந்து ரொம்ப போதையில் இருக்கீங்க, ஸோ ஃபஸ்ட்டு போய் தூங்குங்க அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸில் வந்து ஃபேன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பெக்கிலின்ஸ் வந்து இந்த மாதிரி வியடாக வந்து இந்த போஸ்ட் ட்விட்டரில் வந்து இந்த ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சென்சிபிள் ஒன்றுமே தெரியல. பட் பதவே ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா பெக்கிலின்ஸ் வந்து இந்த மாதிரி வியடாக வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் காலையில் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட், நம்மளோட பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ப்ராக் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ ப்ராக்கோட கேரக்டர் வந்து வரப்போற இதில் ப்ராக்கோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வரப்போகிற டேஸில் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா ரீசெண்ட் வந்து MSGல பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து அந்த மாதிரி இருந்தது. அவங்கள வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணாங்க, ஊசோஸ் அட்டாக் பண்ணுறாங்க, ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க, சேரு அது இது பிளட்டுன்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா MSGல வந்து ப்ராக்கை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகணும் வந்து சொல்லப்படுது. பட் கைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு வந்து நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தாங்களே ஃபஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபன்னியாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் சீரியஸாக ஆகலான்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகலாம். பட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் MSG சம்பவம் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து லைட்டாக வந்து சீரியஸாக இருப்பாங்க, லைக் வந்து பழைய மாரி ஹீலாக வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. பட் ஹீல் ஆகிறதுக்கும் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த MSG லைவ் இவெண்ட்டில் நடந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து சீரியஸாக இருக்க போகிறாங்க. ஸோ ரெஸல்மேனியாக்காக இந்த மேட்ச் கோசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீரியஸாக இருக்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சிங்கன்னு ஜோக்கில் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. பட் இந்த MSGக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீரியஸாக இருக்க போகிறாங்க, கோபமாக இருக்க போகிறாங்க, அண்ட் பீஸ்ட் மோடு வந்து ஆன் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ கைஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுட் லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.